ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். இந்தியன் சினிமாவில் டெய்லி நடந்துட்டு இருக்கிற, நடக்க போகிற சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸ் தான் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். சம்மர் ஹாலிடேஸ் டார்கெட் பண்ணி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த லிஸ்ட்டில் என்னென்ன படங்கள்லாம் வந்து ஆட் ஆயிருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேற என்னென்ன மாதிரியான படங்கள்லாம் உருவாகிட்டு இருக்குன்னா நீங்கள் பார்க்க போகிறீங்க இன் ஹேஷ்டேக் ஹாலிவுட் அப்டேட்ஸ். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஹேஷ்டேக் விஜய். விஜய் அட்லி டைரக்ஷனில் தளபதி 63 நடிச்சிட்டு இருக்காரு. நயன்தாரா, ஜாக்கி ஷ்ராஃப், விவேக், கதிர், யோகி பாபு இம்பார்ட்டன்ட் ரோல்ஸில் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் பேஸ் ஆக்ஷன் என்டர்டெய்னராக உருவாகிட்டு இருக்கிற இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. இந்த படத்தோட சில போர்ஷன்ஸ் நார்த் இந்தியாவில் நடக்கிற மாதிரி இருக்கும்னும், அதுக்கான ஷூட்டிங் சென்னையில் செட்டில் எடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் விஜய் பர்த்டேக்கும் படம் தீபாவளிக்கும் ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டேக் சூர்யா. செல்வராகவன் டைரக்ஷன்ல சூர்யா மெயின் லீட்ல நடிச்சு முடிச்சிருக்கிற படம் NGK. இந்த படத்தை May 31 ரிலீஸ் பண்ண போறதா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கு அடுத்ததா சூர்யா காப்பான் படத்துல நடிச்சிருக்காரு. கேவி ஆனந்த் டைரக்ட் பண்ணியிருக்கிற இந்த படத்துல ஆர்யா, சாய்ஷா, சமுத்திரகனி இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க. அண்ட் ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. படம் August 30 ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்கதா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான நடிகராக மாறியிருக்கிற விஜய் சேதுபதியோட சூப்பர் டீலக்ஸ் படம் ஃப்ரைடே அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த படத்துக்கு அடுத்ததா நிறைய படங்கள் கைவசம் வச்சுட்டு இருக்காரு. இதில் விஜயா ப்ரொடக்ஷன்ஸில் விஜய் சந்தர் டைரக்ஷனில் ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. ஹைதராபாத்தில் நடந்துட்டு இருக்கிற இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூல் ஷூட்டிங்கை ரீசெண்டாக முடிச்சிருக்காங்க. அண்ட் செகண்ட் ஸ்கெட்யூல் ஷூட்டிங் கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இந்த படத்துக்கு சங்கத் தமிழன் டைட்டில் வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நிவேதா பெத்ராஜ், ராஷி கண்ணா ஃபீமேல் லீட்ஸ்ல நடிச்சிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டேக் விக்ரம் பிரபு. விக்ரம் பிரபு துப்பாக்கி முனை படத்துக்கு அப்புறமா அசுரகுரு, வால்டர் படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. இதுக்கு அடுத்ததா மணிரத்னம் ப்ரொடக்ஷன்ல படைவீரன் ஃபேம் தனா டைரக்ஷன்ல ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிக்க கமிட் ஆகி இருக்காரு. அண்ட் இந்த படத்துக்கு கோவிந்த் வசந்தா மியூசிக் கம்போஸ் பண்றாரு. மடோனா, செபாஸ்டியன், ஐஸ்வர்யா ராஜேஷ், சரத்குமார், ராதிகா இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிக்க கமிட் ஆகி இருக்காங்க. அண்ட் படத்தோட ஷூட்டிங் ஜூலைலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டேக் தமன்னா. ஏஎல் விஜய் டைரக்ஷன்ல பிரபுதேவா மெயின் லீட்ல நடிச்சு முடிச்சிருக்கிற தேவி 2 தமன்னா நடிச்சு முடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு அடுத்ததா அதே கண்கள் படத்தை டைரக்ட் பண்ணின ரோகன் வெங்கடேஷன் டைரக்ஷன்ல ஒரு ஹாரர் ஃபிலிம்ல நடிக்க கமிட் ஆகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. யோகி பாபு, பகவதி பெருமாள், மஞ்சூர் அலிகான் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிக்க கமிட் ஆகி இருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கு ஜிப்ரான் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. அபிஷியலா இந்த படத்தை April 14 லான்ச் பண்ண போறதாவும், படத்தோட ஷூட்டிங் May 2 இருந்து June 15 வரைக்கும் ஒரே ஸ்கெட்யூல ஷூட் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க. படம் இந்த இயர் எண்ட்குள்ள ரிலீஸ் ஆகும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த படத்தை பத்தி சோஷியல் மீடியால ரொம்பவே டிஸ்கஸ் பண்றாங்க. அந்த படத்தோட இன்ஸ்பிரேஷன் என்ன, அந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ்னு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து சோஷியல் மீடியால டிஸ்கஸ் பண்றாங்க. சோ அப்படிப்பட்ட சோஷியல் மீடியால இன்னைக்கு என்னென்ன மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்லாம் வைரலா போயிட்டு இருக்குன்னு நீங்க பார்க்க போறீங்க இன் ஹேஷ்டேக் சோஷியல் மீடியா அப்டேட்ஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டேக் அதர்வா. ஆரா சினிமாஸ் ப்ரொடக்ஷன்ல அதர்வா போலீஸா நடிச்சு முடிச்சிருக்கிற படம் 100. டார்லிங் ஃபேம் சாம் ஆண்டன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஹன்சிகா மோத்வானி ஃபீமேல் லீட்ல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட மோஷன் போஸ்டர் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ரீச் ஆகி இருந்தது. இப்போ இந்த படத்தை May 3 ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கு சாம் CS மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டேக் அசுரன். தனுஷ் வெற்றிமாறன் டைரக்ஷன்ல 3rd நடிச்சிட்டு இருக்கிற படம் அசுரன். ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்ல நடக்கிற மாதிரியான படமா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுற இந்த படத்துல மஞ்சு வாரியர், பாலாஜி சக்திவேல் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் ஜிவி பிரகாஷ் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. ஃபர்ஸ்ட் சாங்குக்கான டியூன் முடிஞ்சிட்டதாகவும், இப்ப செகண்ட் சாங்குக்காக டியூன் கம்போஸ் பண்ணிட்டு இருக்கிறதாவும் ஜிவி பிரகாஷ் அவரோட ட்விட்டர் பேஜ்ல ட்வீட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டேக் சிவகார்த்திகேயன். இரும்பு திரை ஃபேம் PS மித்ரன் டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் மெயின் லீட்ல நடிச்சிட்டு இருக்கிற படம் ஹீரோ. அண்ட் இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்றாரு. அண்ட் கல்யாணி பிரியதர்ஷன் ஃபீமேல் லீட்ல நடிக்கிறாங்க. அர்ஜுன், இவானா, ரோபோ சங்கர் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிக்கிறாங்க. இப்போ இந்த படத்துல இவானாவோட போர்ஷன்ஸ்க்கான ஷூட்டிங் முடிஞ்சிட்டதா இவானா அவங்களோட சோஷியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காங்க. ஸ்டைலிஷ் ஆக்ஷன் என்டர்டெய்னரா உருவாகிட்டு இருக்கிற இந்த படம் இந்த இயர் எண்ட் குள்ள ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது.
அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் பிரபுதேவா. 2016 ரிலீஸ் ஆகி ஹிட் அடிச்ச தேவி படத்தோட சீக்வல் தேவி 2 நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படத்தை ஏஎல் விஜய் டைரக்ட் பண்ணியிருக்காரு. தமன்னா ஃபீமேல் லீட்ல நடிச்சிருக்காங்க. நந்திதா ஸ்வேதா, யோகி பாபு, ஆர்ஜே பாலாஜி, கோவை சரளா இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க. ஹாரர் ஃபேமிலி டிராமாவா உருவாகி இருக்கிற இந்த படம் April 12 ரிலீஸ் பண்ண போறதா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் விவேக். தமிழ் சினிமாவில் லீடிங் காமெடியனான விவேக் மகனே என் மருமகனே, நான் தான் பாலா, பாலக்காட்டு மாதவன் படங்கள்ல மெயின் லீட நடிச்சிருந்தாரு. இப்போ வெள்ளைப்பூக்கள் படத்துல மெயின் லீட்ல நடிச்சிருக்காரு. US பேஸ் தீம் எடுத்திருக்கிற இந்த படத்தை April 19 ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பாலிவுட், டாலிவுட், மாலிவுட், சாண்டல்வுட் இந்த மாதிரியான லாங்குவேஜஸ்ல யார் யார் என்னென்ன மாதிரி மூவிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹேஷ்டாக் அக்கம் பக்கம்ல பார்க்கலாம். இன்னைக்கு அக்கம் பக்கம்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஹேஷ்டாக் மன்மதுடு 2. தெலுங்கு சினிமாவோட மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் சீக்குவலா இருக்கிற படம் மன்மதுடு 2. நாகார்ஜுனா, ரகுல் பிரீத் சிங் மெயின் லீட்ஸ்ல நடிக்கிறாங்க. அண்ட் ராகுல் ரவீந்திரன் டைரக்ட் பண்றாரு. சமந்தாவும் அமலாவும் கேமியோ ரோல்ல பிளே பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் ஜெர்சி. தெலுங்கு சினிமாவில் வளர்ந்துட்டு வரும் ஹீரோவான நானி கௌதம் தின்னனூரி டைரக்ஷன்ல ஜெர்சி படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. ஸ்ரத்தா ஸ்ரீநாத் ஃபீமேல் லீட்ல நடிச்சிருக்காங்க. அண்ட் அனிருத் ரவிச்சந்திரன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. கிரிக்கெட் பேக் டிராப்ல உருவாகி இருக்கிற இந்த படம் April 19 ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட டீசர் அண்ட் சாங்ஸ் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ரீச் ஆகி இருந்தது. இந்த படத்துக்காக 2 கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணினதா சொல்லியிருந்தாங்க. பட் அதை டீம் மெம்பர்ஸ் இப்ப மறுத்திருக்காங்க. ஒரே ஒரு கிளைமேக்ஸ் தான் ஷூட் பண்ணினதாவும் அதுவும் நெகட்டிவ் கிளைமேக்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் லூசிஃபர். மலையாள சினிமாவோட மிக முக்கியமான ஆக்டர்ஸ்ல ஒருத்தரான பிருத்விராஜ் டைரக்டரா மாறி இருக்கிற படம் தான் லூசிஃபர். அண்ட் இந்த படத்துல மோகன்லால் மெயின் லீட்ல நடிச்சிருக்காரு. டொபினோ தாமஸ், இந்திரஜித், மஞ்சு வாரியர் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்துல விவேக் ஓபராய் வில்லனா நடிச்சிருக்காரு. இந்த படத்துல இருந்து நிறைய கேரக்டர் போஸ்டர் 1 by 1 ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பொலிட்டிக்கல் டிராமாவா உருவாகி இருக்கிற இந்த படத்தை நாளைக்கு ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்த சினிமா அப்டேட்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நான் நம்புறேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பரான எக்ஸைட்டிங்கான எபிசோட நான் உங்களை மீட் பண்றேன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் பவித்ரா.